நீங்க பாத்துட்டு இருக்கிறது யுபிடாகிஸ் தமிழ் கத்தி ஸ்டூடியோஸ்ல யுபிடாகிஸ் பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, வி ஆர் நாட் அஸ் ட்ரஸ்ட். எனக்கு தெரியுமே, நம்ம தான் எர்த் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு சூரியனை, அதனால எனக்கு தெரியும் நம்ம ரெஸ்ட்ல இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நமக்கு தெரியாத இன்னும் ஒரு சில மோஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம இன்னும் ஒரு சில மோஷன்ஸ்ல இருக்கோம். அது என்ன மாதிரியான மோஷன்ஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோவை பத்தி ஃபுல்லும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது அந்த ரேண்டம் மோஷனை பத்தி ஃபுல்லும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லும் பார்க்கணும். மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிருங்க. அடுத்து நாங்கள் பண்ண போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ரேண்டம் மோஷன் அதாவது ஒவ்வொரு மோஷனையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி, அதாவது அது என்ன மாதிரியான மோஷன்ஸ்ல இருக்குன்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எர்த்து அது ஆக்சிஸ்லேயே சுற்றுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்சிஸ், வச்சுக்கோங்க ஆக்சிஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுதான் எர்த்து அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, இப்படிதான் எர்த்து சுத்துதுன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் எர்த்து எப்படி சுத்துதுன்னு. இது தப்பான ஒரு மோஷன். கரெக்டான மோஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் எர்த்தோட கரெக்டான மோஷன். சாரி, ஒரு ரவுண்டு போட தெரியலன்னு சொல்லி சொல்லாதீங்க, இப்படி தாங்க என்னோட ரவுண்டு இருக்கும். இதுதான் நம்ம எர்த்தோட மோஷன். ஓகே, இதுதான் நம்மளோட எர்த்தோட மோஷன். அதாவது அதோட ஆக்சிஸ்ல, அதோட ஆக்சிஸ்ல நான் சொல்றேன், இதுதான் அதோட ஆக்சிஸ், சென்டர் ஆக்சிஸ். ஓகேவா, ஒரு ஸ்பியர் இந்த 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 மோஷன்ல சுத்துது. அதாவது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த இப்படி ஒரு சொல்லுவான் பாத்தீங்களா, இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். இதுல சுத்தி அது சுத்தி முடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து 24 hours ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் மோஷன், அதாவது ஆக்சிஸ்ல இருக்குது, ஆக்சிஸ்ல நம்ம சொல்ற ஃபர்ஸ்ட் மோஷன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மோஷன் ஆர்பிட், அதாவது எர்த் ஆர்பிட், எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இதான் நம்ம சன், எலிப்டிக்கல் ஆர்பிட். எதனால இது வந்து எலிப்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் எலிப்டிக்கல் தான் இருக்கு அப்படின்னு. எப்படி அதை வந்து எலிப்டிக்கல் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஏன்சியன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வச்சு சொல்றாங்க. அதோட ப்ராக்டிக்கல், அதை வந்து ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும்போது அது வந்து எலிப்டிக்கலா வந்ததுனால அதோட ஆர்பிட் வந்து எலிப்டிக்கலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வச்சு அது வந்து எலிப்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதாவது அந்த அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்சியன் சொல்லியிருப்பாரு, அதை வந்து ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி அது ஸ்பேஸ்ன்றது, அதில் மாஸ் வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கும், அதை சுற்றி அதை வந்து சுற்றும், மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அதை வந்து ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரப்பர் ஷீட்டை எடுத்துக்கிறாங்க, ஒரு பெரிய ரப்பர் ஷீட், நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல டங்கு டங்குன்னு குதிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ரப்பர் ஷீட் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு நடுவில் ஒரு 5 kg மாஸ் வச்சுக்கிறாங்க. அப்போ அது வந்து உள்ளக்க கொஞ்சம் டவுன் ஆகும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலியமா. இப்போ அடுத்ததா அது மேலே ஒரு பந்தை வந்து ஒரு இப்படி உருட்டி விடுறாங்க. உருட்டி விடும்போது அது எப்படி சுற்றுது அப்படின்னா, ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றுது, ஒரு மாதிரி ஒரு ரேண்டம் எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றுது. அதை வச்சு தான் அதை வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றுது நம்ம எர்த்து. எவ்வளோ ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம எர்த், கிட்டத்தட்ட 40 kilometers per second சுற்றுது. 40 kilometers per second வந்து எர்த் வந்து சுற்றுது ஆர்பிட்டை சுற்றி. ஓகே, இப்போ அடுத்த ஒரு ரேண்டமான ஒரு மோஷன் என்ன அப்படின்னா, இதான் நம்ம கேலக்சியோட ஒயிட் சென்டர்னு சொல்லு, பிரைட் சென்டர், அதாவது ரொம்ப படிச்சுன்னு இருக்குமா, அதனால அதை வந்து ஒயிட் சென்டர் சொல்லி சொல்கிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆர்ம்ஸ், ஆர்ம்ஸ் ஆஃப் த கேலக்சிஸ், கேலக்சி நம்ம கேலக்சியில் ஒரு ஆம், அதில் வந்து ஆரியன் ட்ரங்க், அதாவது எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் வரும் பார்த்துக்கோங்க. ஓரியன் ட்ரங்கில் தான் நம்ம சன் வந்து இருக்கு. இப்போ இந்த சன் வந்து எப்படி சுற்றும் அப்படின்னா, ஒரு ரேண்டமான ஒரு மோஷனில் சுற்றிக்கிட்டே இருக்குமாங்க. நம்மளோட சன்னும் இதை சுற்றி ஒரு ரேண்டம் மோஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். புரியலையில அப்படி தான் இருக்கும். நம்மளோட சன்னும் இந்த அதோட மையத்தை சுற்றி, கேலக்சியோட ஒரு மையத்தை சுற்றி, எப்படி நம்ம சன்ன்றது ஒரு நம்மளோட எர்த்து எர்த்தோட ஆர்பிட்டோட கேலக்சியோ, அதே மாதிரி நம்மளோட கேலக்சியோட எர்த் ஆர்பிட்டோட சென்டரோ
அதே மாதிரி நம்ம சன்னோட ஒரு ஆர்பிட்டுக்கு சென்டர் நம்மளோட கேலக்சியோட மையம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது தேர்டு ரேண்ட் தேர்ட் மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆர்பிட் வச்சுக்கோம். ஓகே, இப்போ வந்து சன்ஸ் ஆர்பிட் தான் தேர்ட் மோஷனா? ஓகே, அடுத்து ஃபோர்த் ரேண்டம் ஃபோர்த் மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேலக்சி, இதான் நம்மளோட கேலக்சின்னு வச்சுக்கோங்களேன். கேலக்சி நம்ம யூனிவர்ஸோட ஒரு சில மையம், ஏதோ ஒரு மையம், அதை வந்து ரேண்டம் மோஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கான். அதாவது அது வந்து ஒரு சில ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பர் செகண்டில் சுற்றுதான். இது வந்து ரொம்ப ஒரு ஹையான ஒரு ஒரு செகண்டில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கிடக்குது அப்படின்னா அது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ஸ்பீடு தான். அந்த ஸ்பீடில் ஏதோ ஒரு மையத்தை வச்சு சுற்றிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம கேலக்சியோட மில்கி வே கேலக்சிஸ் ஆர்பிட்னு வச்சுக்கோம். ஓகே, இந்த நாலே நாலு ரேண்டம் மோஷனில் தான் நம்ம வந்து மூவ் ஆகிட்டுருக்கோம். சரி, அப்போ நம்ம எர்த்து வந்து 40 கிலோமீட்டர் பெர் செகண்டில் சுற்றுதுன்னு நீ சொல்கிற இல்லை, அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்பீடை கண்டுபிடிக்கலாமே நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன் வந்து ஒரு நம்ம சன் அதாவது நம்ம எர்த்தை பொறுத்த வரைக்கும் சன் வந்து அதாவது ரெஸ்டில் இருக்குது. அதேமாதிரி நம்ம சன்னை பொறுத்த வரைக்கும் எர்த்து ரெஸ்டில் இருக்கிறதுனால நம்ம சன் மையத்தை மையமாக வச்சு நம்ம எர்த்தோட ஸ்பீடை ஈஸியாக கணிச்சிடலாம். ஆனால் இப்போ நம்ம எர்த்தோட டோட்டல் ஒரு ரேண்டம் மோஷன் அந்த மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக நான் சொல்லவா, இதான் நம்மளோட இதான் நம்ம நின்றுகிட்டு இருக்க இடம் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்படிதாங்க இருக்கும். கிட்டத்தட்ட மறுபடியும் இந்த மாதிரி வரும். அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ரேண்டம் மோஷனில் தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஸ்பீடை கணிக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரெஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்துல இருந்து நம்மளோட எர்த்தோட ஸ்பீடை கணிக்கலாம். ஆனால் அப்படி கணிக்க முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் ரெஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு இடமே கிடையாது, எல்லாமே ஒரு மோஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளுமே ரெஸ்ட்டில் இல்லை, ரெஸ்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா சயின்டிஸ்ட்மே. இதுதான் நம்மளோட ரேண்டம் மோஷன். நம்ம இப்படி ஒரு ரேண்டம் மோஷனில் தான் நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நான் ரெஸ்ட்டில் இல்லை, பார்த்துட்ருக்குறேன், நீங்களும் ரெஸ்ட்டில் இல்லை. எல்லாருமே ஒரு ரேண்டம், அதாவது நம்மளால் கணக்கிட முடியாத ஒரு ஸ்பீடில் தான் நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கிறோம். அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார் இல்லையா, அதாவது லைட் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஏஜ் ஆகுது. நம்ம வந்து வயசாகிட்டு இருக்கோம், நம்மளோட ஸ்கின்ஸ் வந்து அந்த ப்ரிங்கிள்ட் ஆகுது. அதேமாரி நமக்கு வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபேக்டை கொடுத்துட்டு போயிட்டு வரேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.